ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்பில் வந்தாவே இது வந்து வ்ளாக்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வ்ளாகில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சென்னையிலேருந்து என்னோட சொந்த ஊர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். சென்னையிலேருந்து சொந்த ஊர் வரைக்கும் ட்ராவல் பண்ணமாச்சா என்னென்ன விஷயம்லாம் நடுவில் வருதோ அந்த விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வாங்க, என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரெடியாக இருக்குது. காரில் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணியாச்சு. கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். அப்படியே கிளம்பி மெயின் ரோடுக்கு வந்தால், மெயின் ரோட்டில் நான் ஒரு சில சூப்பரான ஷார்ட்ஸ்லாம் எடுத்தேன். அந்த ஷார்ட்ஸ்லாம் என் கூட சேர்ந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே திண்டிவனம் தாண்டி வந்தால், திண்டிவனம் பக்கத்தில் ஒரு இடத்துல நொங்கு விற்றுட்டுருந்தாங்க. நொங்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, நொங்கு சாப்பிட்லாம்னு சொல்லி நாங்கள் ஃபேமிலியோடு கீழே இறங்கணும். இறங்கி பார்த்தா நொங்கு வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணார். ஒரு கஷ்டமே இல்லாமல் அசால்ட்டாக அந்த நொங்கை வெளியே எடுக்கிறது எல்லாமே சூப்பராக பண்ணார். பண்ணி நொங்கும் சூப்பராக கொடுத்தாரு. அந்த நொங்கு பார்த்திங்கன்னா 10 நொங்கு வந்து 50 ரூபாய்க்கு விற்றாங்க. அப்படியே நொங்கு சாப்பிட்டு அப்படியே அடுத்து நம்மளோட ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ண வேண்டியதான். சிதம்பரம் கிட்டே வந்தாச்சு. சிதம்பரம் கிட்டே நம்மளோட குலதெய்வம் கோயில்கிட்ட வந்திருக்கோம். அப்படியே கோயிலை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா, அந்த கோயிலேருந்து அப்படியே இப்படி பார்த்தா இதுதான் நம்ம குலதெய்வ கோயில். இந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஓகே, இதுதான் நம்மளோட குலதெய்வ கோயில். குலதெய்வ கோயிலில் அப்படியே ஒரு பூஜையை போட்டு அப்படியே ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 7:30 மணிக்கு சேர்ந்தாச்சு. 7:30 மணிக்கு சேர்ந்துட்டு ஒரு 9 மணி போல் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கமாச்சா, ஒரு 11:30 மணி போன தெரு ஃபுல்லாக பயங்கரமான சத்தம். என்னடா சத்தம்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா ஒரு 50 பேர் வந்து நெருப்பு குச்சியோடு வராங்க. அதாவது நெருப்பை வந்து கேரி பண்ணிட்டு வராங்க. என்னடா இதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. கீழே போய் பார்த்தா கீழே வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் வந்து இவங்க நெருப்பு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து பந்தக்காட்சி ஃபங்க்ஷன் சொன்னாங்க. அப்போ எனக்கு சுத்தமாக புரியல பந்தக்காட்சின்னு என்னென்னு புரியல. அப்போ அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை சொன்னாங்க. அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத, நைட்டு 11 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் எங்கள் சொந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் வேதபுரி உற்சவம். இந்த வேதபுரி உற்சவம் எதுக்கு உருவானுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மங்கை மன்னன் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு லவ் அஃபேரால் குமுதவள்ளி மேலே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குமுதவள்ளி வந்து மங்கை மன்னனுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, நீ என்ன பண்ணணும்னா டெய்லியும் 1008 வைஷ்ணவாஸ்ட்டு நீ வந்து சாப்பாடு பரிமாறணும், அதாவது நீ சோறு போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிம்பிளாக. அதை வந்து மங்கை மன்னன் அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னோடய லவ் எப்படியாச்சும் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 1008 வைஷ்ணவாஸ்க்கும் டெய்லியும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பாயிண்டில் என்ன ஆனிச்சுன்னா அவரால் சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா கையில் இருக்கிற காசு ஃபுல்லாகவே காலி ஆகிடுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொள்ளை அடிக்க மச்ச எடுக்கிற ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் தான் இது. அதாவது அந்த காலத்தில் கொள்ளை அடிக்க மச்ச எல்லாருமே நெருப்போட தான் போவாங்க. அதே மாதிரி மங்கை மன்னனும் கொள்ளை அடிக்கிறதுக்காக நெருப்போட போகிறாரு. அதுதான் இந்த ஸ்கிரிப்ட். அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குதிரை மேலே போகிற ஒரு பேர் தான் மங்கே மன்னர். இவர் வந்து கொள்ளடிக்க போகிறாரு. இவர் பின்னாடியே நம்ம போகலாம், போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த மங்கை மன்னர் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாரு. அந்த இடத்துல தான் அவர் கொள்ள அடிக்க போகிறாரு. கொள்ள அடிக்கிறதுக்காக யாராச்சும் வருவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் யார் வராங்கன்னு சொல்லி, உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி மங்கை மன்னர் கொள்ள அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கமாச்ச, திடீர்னு பார்த்தீங்கன்னா நியூலி மேரீடு கப்புள் வராங்க, அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க வராங்க. அவங்கள பார்த்த மங்கை மன்னன் சரி நம்ம இவங்கள்ட்ட கொள்ளடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ண ஆரம்பித்து சரி அவங்கள்ட்ட இந்த நகை எல்லாமே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளானும் போட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு கிட்ட போயிட்டு அந்த லக்ஷ்மிகிட்ட உங்களோட நகையை எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட இந்த நகை எல்லாத்தையும் எடுத்து ஒரு துணியில் வச்சிடுறாங்க. அந்த துணியை மங்கை மன்னன் எடுக்கலான்னு பார்க்க வச்சா அவரால் அந்த வெயிட்டை வந்து அவரால் தூக்கவே முடியல. என்னடா இது தூக்கவே முடியலன்னு சொல்லி அவரே ரொம்ப சந்தேகமாக அவரை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. திடீர்னு பார்த்தா இந்த சைடு திரும்பி பார்த்தா அவரோட ஹஸ்பண்ட் வந்து பெருமாளாக காட்சி அளிச்சிடறாரு. பெருமாளாக காட்சி அளித்தோடனே இன்னமளுக்கு நீ வந்து நம்மளோட செயின்ட் போயிண்ட் நிறைய எழுத ஆரம்பிச்சிருவ. செயின்ட் போயிண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட பாடல்கள், பெருமாள் பாடல்கள் நிறைய எழுத ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாத அங்கேருந்து அவர் வந்து திருமங்கை ஆழ்வான்னு சொல்லி மாறிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய போயிட் எழுதியிருக்காரு அவர், கிட்டத்தட்ட 1000 போயிட் எழுதியிருக்காரு. எல்லாமே பெருமாள் பற்றின பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. நம்ம சின்ன வயசில் படித்த நாளைய திவ்ய பிரம்மந்தமும் இவர் எழுதின பாடல்களில் ஒன்று தான். ஏ நான் சொன்ன கதையை நீங்கள் ஸ்கிரிப்டாக பார்க்க ஆரம்பிங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லியும் பாருங்கள். இதோட இந்த ஸ்கிரிப்டும் க்ளோஸ் ஆகிடுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படியே காலைல எழுந்து பார்த்தா காலைல எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மயில் உட்காந்துருக்கு. அந்த மயில் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி.
காலையில் ஒரு 11 மணி போல் நம்ம ஊரில் தேர் ஓட ஆரம்பிக்குது. அந்த தேர் வீடியோ தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாகவே தேர் இனிஷியலாக இருந்து எண்டு வரைக்கும் எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக. வீடியோவும் நான் எங்கேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீர்காழி பக்கத்தில் உள்ள திருநகரின்னு சொல்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான். இந்த வீடியோ சும்மா விலாகுக்காக ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டிஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.